அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்போர்ட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய கேரட் தேங்காய் வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இந்த ஸ்வீட்டை செய்யறதுக்கு வெறும் 5 நிமிஷம் மட்டும்தாங்க எடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டா இருக்குங்க. இப்ப இந்த சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் வந்து 2 கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 1/2 மூடி அளவுக்கு தேங்காயும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இது கூட 4 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாம நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது. இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. மொத்தமா இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படுங்க. இப்ப 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த தேங்காய் கேரட் விழுது நம்ம இந்த நெய்யில சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் இதை நல்லா நெய்யிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் கேரட் எல்லாமே நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நெய்யில் வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம ஆல்ரெடி தேங்காயையும் கேரட்டையும் நல்லா வதக்கிட்டனால பால் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கும் போது அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ பால் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதில் இனிப்பு சுவைக்காக நான் நாட்டு சக்கரை ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதில் நீங்கள் நார்மல் சுகர் இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதில் வாசனைக்காக கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம நெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா கிளறிட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிருச்சுங்க. இதில் கடைசியாக கொஞ்சமாக நம்ம 2-3 முந்திரிப்பருப்பை பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது அங்கங்கே அந்த முந்திரிப்பருப்பு வாயில் கடிப்படுங்க. அது இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கடைசியாக வீட்டில் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ, முந்திரி, பாதாம், எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரிப்பருப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கேரட் தேங்காய் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் கேரட்டும் தேங்காயும் இருந்ததுன்னா மறக்காமல் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.